பரம்பொருள் யோகிராம் சுருத்மார் மகாராஜிக்கே வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம். அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, பகவானுடைய அருள் குழந்தை கதிரவன் அவர்கள், பகவான் மீது அதிதீவிரமான பக்தி கொஞ்சம் நெஞ்சமில்லை. யாரும் செய்யாத ஒரு காரியங்களை பண்ண அவர் வர்றாருன்னா, பழத்தட்டு அவர் காணிமடத்துக்கெல்லாம் வரும்போது, அதாவது பழ வகைகள், இனிப்பு வகைகள் எல்லாம் ஒரு தாய் வீட்டுக்கு போகும்போது எப்படி கொண்டு வருவாங்களோ அது மாதிரி படையல் போல பெரிய படையலாக படைச்சிடும். இது ஒரு நாள் அவர் வருகின்ற போதெல்லாம் அந்த சிறப்பு என்ன, பகவான் மீது அவ்வளோ அளப்பரிய பிரீதி. பிரீதி இருந்தால் தான் இது நடக்கும். அப்படிப்பட்ட அவருடைய பிரச்சனைகளை பகவான் பார்த்துக்கிடுவார். எங்களுடைய இது அவருடைய அவருக்கு ஒரு நல்ல மணமகள் கிடைக்கணும், திருமணம் பகவான் நடத்தி கொடுப்பார். இப்படி எத்தனையோ இடங்களில் நடந்துருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், திருமணம் இல்லாமல் எவ்வளவோ வயசு போயிட்டு இருக்கும்போது பகவானே போய் அதுக்கு தேடி கொடுப்பார். இந்த கதைவனுடைய பிரேம பக்தி வேற யார்ட்டையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் அவங்க காணிமிடத்துக்கு வந்தது. திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போவாங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. சுவாமி என்ன சொல்லியிருக்கார், என்னுடைய ஆத்மா காணிமடத்தில் இருக்குது, இருந்து அருளாகிசி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே 2008 ரிஷிகள் தவம் இருந்த புண்ணிய பூமி அடியில் இப்போவும் இருந்துகிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க வராங்கன்னா பகவானால் தடுத்து ஆட்கொண்ட கதிரவன். என்ன கதிரவன்னா என்ன, சூரியன். சூரியன் எல்லா பிளானட்டு விஞ்ஞானபூர்வமாக பார்த்தீங்கன்னா, நட்சத்திர மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் எல்லாம் என்னுடைய கையில் இருக்குங்க பகவான். அப்போ யார் அவர்? அவதார புருஷர். அவர் தெய்வ குழந்தை இல்லை, தெய்வ அவதார். நம்ம தான் தெய்வ குழந்தைகள். அப்படிப்பட்ட கான்செப்டில் காணிமடம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காணிமடத்துக்கு பல முறை வந்து தங்கி பாத பூஜையில் வரும்போதெல்லாம் பாத பூஜை பண்ணுவார். அப்படிப்பட்ட அந்த புண்ணியாத்மா அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு திருவண்ணாமலைக்கு போனது, காணிமடத்துக்கு வந்ததெல்லாம் சொல்லுவார். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராய. நான் வந்து அடிக்கடி திருவண்ணாமலைக்கு போகிறது எனக்கு வழக்கங்க. போயிட்டு பகவானோட ஆசிரமத்துக்கு போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஆசிரமத்துலேயும் அங்கே கிரிவல பாதம் இருக்கும். பகவானே வளம் வந்துட்டு ஆசிரமத்துலேயும் கிரிவலம் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்ருப்பேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துட்டு தான். ஆனால் காணிமடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ ஒரு சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ சில மாதங்களாக தான் இப்போ காணிமடத்துக்கு கோயிலுக்கு போகிற அளவுக்கு நமக்கு ஒரு அனுகிரகம் வந்து பகவானை வந்து நமக்கு அருள் பண்ணியிருக்கிறாரு. அங்கே போயிட்டு பகவானுக்கு பார்த்திங்கன்னா மனநிறைவாக பாத பூஜை பண்ணிட்டு ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு வருவேன். அது நமக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ். பகவானுக்கு பாத பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு லைஃப் டைம் பிளஸ்ஸிங்ஸ்னு சொல்லுவேன். பகவானே போட்டு நடந்த பாதம், அந்த பாதத்தினுடைய பெருமை அவரே போட்டு நடந்து நெஞ்சில் வச்சு தலையில் வச்சு, தீஸ் மை ஃபாதர்ஸ் பாதம், என்னுடைய தந்தையுடைய பாதம் என்று சொல்லி உங்களுக்கு அது யானையில் வச்சு காளிமடத்துக்கு அங்கே கொண்டு திருவண்ணாமலையிலேருந்து ரூட்டையும் போட்டு கொடுத்தாரு. மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி, தூத்துக்குடி டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு காணிமடம். அதுதான் அந்த பாத யாத்திரையும் அப்படி தான் வர்றாங்க. சொல்லுங்க. எனக்கு எல்லா கோயிலுக்கும் எல்லா மகான்களையும் போய் தரிசனம் பண்ண புண்ணியம் பகவானுடைய பாத பூஜை பண்ணுறதுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. நான் ஒரு பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். அங்கே எல்லாம் என்ன ஃபீல் பண்ணீங்க, பகவானுடைய பிரசன்ஸ் தெரிஞ்சா அங்கே? அதாவது என்ன சொல்ல, இனிமே நம்மளுடைய லைஃப் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம பகவான் வந்து அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம முயற்சினால நடக்கிறதுங்கிறது வாழ்க்கையிலங்கிறது சும்மா நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஒரு மேலோட்டமாக நம்ம வாழ்க்கையில வந்து இந்த விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணால் நடந்துடும் அப்படின்னு நடக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற பகவான் வந்து அந்த அதுக்கு அவர் பர்மிஷன் கொடுத்து அவர் சாங்ஷன் பண்ணினா தான் அந்த விஷயம் நடக்கும். இல்லைன்னா அது தள்ளி போயிட்டுருக்கோம். அதுக்கான காரணம் நமக்கு விளங்காது. மறுபடியும் அவருடைய அருள் நமக்கு வேண்டும். அவருடைய அருளுக்காக நம்ம போகணும், அவரை தரிசனம் பண்ணணும். அந்த பாத பூஜை பண்ணக்கூடிய பாக்கியத்தை நம்ம வந்து
நமக்கு நம்ம வாழ்நாளில் அதுவுமே தள்ளி போடக்கூடாது, நல்ல விஷயத்த தள்ளி போடாதீங்கன்னு சொல்லுவேன் நான். அது வந்து அதை உடனே நிறைவேற்றிட்டிங்கன்னா நமக்கு இருக்க நிறைய தடைகள், நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற நிறைய தடங்கல்கள் வந்து சீக்கிரம் விலகும். அது வந்து அந்த பாத பூஜை பண்ண பண்ண நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். யோகிராம் போன வைகுண்ட ஏகாதசியிலேருந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பகவானுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே பகவானை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். அது மாதிரி ஏகாதசி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசிரமத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கல்பமாக வச்சு பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு கொஞ்சம் அந்த பேக் பெயின் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள், ஆனால் ஏகாதசி இன்னைக்கு ஆனால் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, போக முடியலங்கிற வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாமி வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் திருச்செங்கோட்டில் இருக்கிறோம், இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அந்த பக்கம் வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு மிக மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். நான் வந்து பகவானை தேடி போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போக முடியலன்னு மனசுக்குள்ளே எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன், பகவானே இன்னைக்கு வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேலூர்லேருந்து எனக்கு ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல, இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் நியூசிலாண்ட் ஃப்ரெண்ட் இங்கே வந்திருக்காரு, அவர் இங்கே வந்திருக்காரு, அது மாதிரி எங்கள் வீட்டில் அவங்க வந்திருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனால் பகவானுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி. சாமிக்கும் ரொம்ப நன்றி, இல்லை அவருடைய கருணை. ரொம்ப நன்றி சார்.